வெல்கம் டு ஜானிவா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிட் ஃபைவ்ல இருந்து, தட் இஸ் பிஆர்எம் சப்ஜெக்டில் யூனிட் ஃபைவோட இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூனிட்டை பொறுத்தளவில் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யூனிட்டும் கூட. ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சம்மர் ப்ராஜெக்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராஜெக்ட். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ரிசர்ச் ரிப்போர்ட். ஸோ நம்மளோட ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்கணும், அதோட கிளியர், அதை வந்து இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து கிளியராக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ ப்ரிசைஸாக இருக்கணும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலிடியாக இருக்கணும், அக்யூரேட் டேட்டா இருக்கணும். ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் தென் இதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மட் ஃபார் கண்டென்ட் ஆஃப் சாப்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் ஒன்ல நம்ம என்னெல்லாம் வைக்கணும், ஒரு கம்பெனியில் நீங்கள் போயிட்டு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன், ப்ராடக்ட் ப்ரொஃபைல், அண்ட் தென் கம்பெனி ப்ரொஃபைல், இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபைல், இது எல்லாமே வந்து சாப்டர் ஒன்ல வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சம்மர் ப்ராஜெக்டில் பார்ப்பீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டாப்பிக்கில் வந்து இதை டேட்டா நம்ம இங்கே எப்படி எடுத்துருக்கோம், ஸோ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ன, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டேட்டா இதில் என்ன இருக்குது, ஆப்ஜெக்டிவ் என்ன. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் நீங்கள் செட் பண்ணுவீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங்கோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த பிரின்சிபல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் ரிசர்ச். ஸோ இப்போ நம்ம ரிசர்ச் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய எத்திக்ஸ்லாம் என்ன. ஸோ இது எல்லாமே எலபரேட்டான கீ நோட்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது இந்த ஃபைவ் கொஷின்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களால் பார்த்தீங்கன்னா 15A or 15B வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15A or 15B தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களால் ஒரு பார்ட், ஒரு கொஷனை நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே டெஃபினட்டாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் பார்ட் ஏல கொஷின் நம்பர் 9 and 10 பார்க்க முடியும். அண்ட் தென் மேபி பார்ட் சி கேட்டாலுமே, அதாவது உங்களுக்கு இப்போ கேஸ் ஸ்டடியில் ஒரு ரிப்போர்ட் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தோ இல்லை ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்து கேட்டாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.